சிவகாசியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் பிரியாணிக்கு மல்லு கட்டிய பெண்கள். ஒரே நேரத்தில் போட்டி போட்டுக்கொண்டு பெண்கள் பிரியாணி பொட்டலங்களை வாங்க முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு. ராகுல்காந்தி லண்டன் பேச்சு தொடர்பாக பாஜக எம்பிக்களும் அதானி விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் இன்றும் அமளி. இரு அவைகளும் இரண்டாவது நாளாக ஒத்திவைப்பு, அலுவல்கள் பாதிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், பாரத் ராஷ்டிரிய சமிதி எம்பிக்கள் போராட்டம். அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வலியுறுத்தல். அதானி விவகாரத்தை முன்னிறுத்தி டெல்லியில் துணைநிலை ஆளுநர் இல்லம் நோக்கி இளைஞர் காங்கிரசார் பேரணி. தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியது காவல்துறை. 1984 ஏற்பட்ட போபால் விஷவாயு கசிவு வழக்கில் அமெரிக்காவைச் சேர்ந்த யூனியன் கார்பைட் நிறுவனம் 7,400 கோடி ரூபாய் கூடுதல் இழப்பீடு வழங்க கோரிய மத்திய அரசின் சீராய்வு மனு தள்ளுபடி. சீராய்வு மனு தகுதியின் அடிப்படையிலும் சட்டப்படியும் விசாரணைக்கு உகந்தது இல்லை என கூறி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஆஸ்கர் விருது வென்ற RRR மற்றும் தி எலிபென்ட் விஸ்பரஸ் படக்குழுவினருக்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாழ்த்து. இந்திய கலைஞர்களின் திறமைக்கு உலகளவில் கிடைத்த அங்கீகாரத்தின் பிரதிபலிப்பு என புகழாரம். தகவல் தொழில்நுட்பத்திற்கு இளைஞர்கள் அடிமையாகிவிடாமல் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முதலமைச்சர் MK Stalin அறிவுரை. வதந்திகளை பரப்பி சட்டம் ஒழுங்கை கெடுக்கவும் சிலர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக விமர்சனம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் உரிமை மீறல் நோட்டீஸ். மாநிலங்களவையில் ராகுல் காந்தியை நேற்று விமர்சித்து பேசியதற்கு எதிர்ப்பு. அரியலூரில் கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ சேவைகள் தொடக்கம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோவையில் நடந்த இந்திய வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக்குழு பணியாளர்கள் தேர்வில் ஆள்மாறாட்ட மோசடி. ஹரியானாவைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களை இயக்கியவர்கள் குறித்து விசாரணை நடப்பதாகவும் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேட்டி. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளின் தேவைகளை நிறைவேற்றி மேம்படுத்த முன்னாள் மாணவர்களை தலைமை ஆசிரியர்கள் அணுக வேண்டும். நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் திட்டத்தின் கீழ் போதிய நிதி பெறப்படாத நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். சென்னை IIT விடுதியில் ஆந்திராவைச் சேர்ந்த 3ஆம் ஆண்டு மாணவர் தற்கொலை செய்த விவகாரம். சென்னை IIT-யில் இதுபோன்று நடந்த சம்பவங்கள் குறித்து விசாரிக்க நிலையான விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் விளக்கம். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் EPS மீதான வழக்கை கண்டித்து சென்னையில் நேற்று போராட்டம் நடத்திய 60 பேர் மீது போலீசார் வழக்கு. அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக முன்னாள் MP ஜெயவர்தன் உள்ளிட்டோர் மீது இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. பாலியல் வன்கொடுமை புகாருக்கு உள்ளாகியுள்ள விழுப்புரம் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் வார்டன் அறைகளுக்கு சீல் வைப்பு. தேசிய குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர் ஆனந்த் விசாரணையை தொடர்ந்து நடவடிக்கை. அன்பு ஜோதி ஆசிரமத்தில் காணாமல் போன 15 நபர்கள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் CBCID தகவல். தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு மசோதா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கைக்கு அனுப்பி வைப்பு. மதுரை MP சு வெங்கடேசன் அனுப்பிய கடிதத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதில். அரியலூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் ஆய்வு. +1 தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தேர்வு மைய கட்டுப்பாட்டு அறைகளை பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 ATM மையங்களில் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. 6வது நபரை ராஜஸ்தானில் கைது செய்தது தமிழக தனிப்படை காவல்துறை. கண்டெய்னர் லாரியும் பறிமுதல். வீடு வரைபட அனுமதி வழங்க 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அய்யங்கார்குளம் ஊராட்சி மன்ற தலைவி செயலாளர் கைது. காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை DSP கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் நடவடிக்கை.
ஆஸ்கர் விருதினை வென்ற தி எலிஃபன் விஸ்பரஸ் ஆவண குறும்படத்தில் இடம்பெற்ற குட்டி யானையை காண மக்கள் ஆர்வம். முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை. அமிர்தசரஸ் கொல்கத்தா ரயிலில் பெண் பயணி மீது குடிபோதையில் சிறுநீர் கழித்த டிக்கெட் பரிசோதகர் கைது. பீகாரைச் சேர்ந்த டிக்கெட் பரிசோதகரை பணியில் இருந்து நீக்கியதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். புதுச்சேரி பிலியனூர் அருகே செம்மன் குவாரி பள்ளத்தில் கவிழ்ந்து கார் நொறுங்கியது, ஓட்டுநர் காயம். குறுகிய சாலையில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததாக தகவல். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அருகே காட்டு யானை மிதித்து இளைஞர் பலி. மலையடிவாரத்தில் யானைகளுடன் செல்போனில் செல்பி எடுக்க முயன்ற போது விபரீதம். மின்சார பேருந்துகள் வாங்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் மின்வாகன பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் தொழில்துறை செயலாளர் கிருஷ்ணன் தகவல். மின் வாகனங்களுக்கு தமிழகத்தில் உள்ள நிதி நிறுவனங்கள் கடன் உதவி வழங்க வலியுறுத்தி வருவதாகவும் பேச்சு. சென்னை விருகம்பாக்கத்தில் கோனிகா போட்டோ லேப் நிறுவன உரிமையாளர் வீட்டில் கொள்ளையடித்தவன் கைது. 37 சவரன் நகைகள், வெள்ளி பொருட்கள், ரொக்கம் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளதாக கூடுதல் ஆணையர் அன்பு பேட்டி. அமெரிக்காவின் சிலிகான் வேலி வங்கி திவாலானது குறித்து அதிபர் ஜோ பைடன் விளக்கம். இதர வங்கிகள் பாதிக்கப்படாது என உறுதியளிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியதால் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பாதியில் வெளியேறிய பைடன்.